ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அமலாக்குட்டி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மருதாணி இலப்பரிச்சி. எங்கள் ஊரில் வீட்டில் மருதாணி இல்லாத வீடே கிடையாது, எல்லா வீட்லேயும் வரிசையாக இருக்குது மருதாணி. இப்போ மருதாணி இலப்பரிச்சி நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வெயிலுக்கு மருதாணி வந்து ரொம்ப நல்லது. மற்ற நேரங்களில் சிலவங்களுக்கு சளி பிடிக்கும். இப்போ இந்த டைம் வச்சிங்கன்னா சளியெல்லாம் பிடிக்காது, கொஞ்சம் உடம்புல உள்ள பித்தத்துக்கும் ரொம்ப நல்லது. அடிக்கடி வைக்கலாம், இலை வந்து அடிக்கடி வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போது இந்த இலையை பறிச்சுட்டு வந்தாச்சு, இப்போ அரைச்சிடலாம். சிலவங்க வந்து நல்லா பிடிக்கணுங்கிறதுக்காக, சிலவங்களுக்கு பிடிக்காது, அவங்க புளியும் வெத்தலையில் உள்ள காம்பும் சேர்ப்பாங்க. நான் எதுவுமே சேர்க்காமல் வெறும் இலை மட்டும்தான் அரைச்சிருக்கேன். கிட்டத்தட்ட நாங்கள் இதை அரைச்சி ஒரு 8-9 பேர்கிட்ட வச்சுருந்தோம். எல்லாருக்குமே நல்லா சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. நான் அரைச்சது மட்டும்தான் பண்ணேன், அரைச்சி வேறு கிண்ணத்தில் மாற்றிருக்கேன். என் கையில் எவ்வளோ அழகாக பிடிச்சிருக்கு பாருங்கள். எனக்கு வந்து கொஞ்சம் கருப்பாயிரும், எனக்கு பித்தம்தான். சிலவங்களுக்கு நல்லா அழகாக ஆரஞ்சு கலரில் பிடிக்கும், எனக்கு கொஞ்சம் திக்காக பிடிக்கும். நல்லா மறுநாள் ரொம்ப கருப்பாயிரும். பக்கத்தில் நிறைய குட்டீஸ், எல்லா குட்டீஸ்க்கும் வச்சு விட்டாச்சு. வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கனாலும் என் கை நல்லா திக்காக டார்க்காக ஆயிடுச்சு. நல்லா இதை வந்து டிசைனும் வைக்கலாம், கொஞ்சம் ட்ரை பண்ணணும். கொஞ்சம் இது வந்து மிக்சி கொஞ்சம் குற குறந்தான் அரைச்சிருக்கு. இன்னும் நல்லா அரைச்சிச்சுன்னா கொஞ்சம் நம்ம சிம்பிளாக ஒரு டிசைனும் நம்ம தை வைக்கலாம். பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை.